வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து முட்டைக்கோஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ எந்த பாத்திரத்தில் அந்த முட்டைக்கோஸை வேக வைக்கணுமோ அந்த பாத்திரத்தில் முட்டைக்கோஸை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா வேக வச்சிடலாம். ஒரு கலக்கு கலக்கி விட்டு வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டைக்கோஸ் நமக்கு பொரியல் கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி இப்போ இது ரெண்டையும் வந்து அடுப்பில் வேக வச்சிடலாம். ரெண்டையும் இது ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்கணும். அதே மாதிரி இந்த பருப்பும் நல்லா குழஞ்சி வேகாமல் உதிரி உதிரியாக வெந்துற அளவுக்கு வெந்துடணும். இது ரெண்டும் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து தாளிச்சுக்கலாம். ஒரு 7 minutes ஆகிடுச்சு, இதுவும் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து பருப்பு வச்சுருக்கேன். பருப்பும் வந்து வெந்துருச்சு, ஆனால் வந்து அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. அடுத்து இப்போ தாளிச்சுக்கலாம். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்து முடித்தோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாயும் கருகப்பில்லும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். முட்டைக்கோஸை சேர்த்து ஒரு கிளறு கிளறினதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பருப்பு இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு, ஆல்ரெடி உப்பு முட்டைக்கோஸில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு லைட்டாக போட்டுடலாம். போட்டு வந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 minute வந்து விட்டுருவோம். இப்போ இந்த தண்ணி மட்டும் லைட்டாக சுண்டி முடித்த உடனே லைட்டாக தண்ணி மட்டும் இருக்கும். அந்த தண்ணி சுண்டி முடித்த உடனே தண்ணி சுண்டுற டைமில் வந்து தேங்காய் துருவலை கொஞ்சமாக 1 spoon போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு 1 minute ஆகட்டும். தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் போதும். தேங்காய் துருவல் போட்டோம். ஒரு கிளறு கிளறிட்டு இன்னொரு 1 minute விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பொரியல் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.